இது பள்ளிக்கூட மணியோசை அல்ல, ஏழை குழந்தைகளை வேலைக்கு அழைக்கும் தொழிற்சாலையின் அழைப்பு மணியோசை. பள்ளிக்கு போக வேண்டிய வயதில் குடும்ப பாரத்தை சுமந்து வேலைக்கு செல்லும் ஏழை குழந்தை தொழிலாளர்களுக்கு இப்படம் ஓர் அர்ப்பணம். வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் எல்லாரும் நினைக்கிறான். 364 நாளும் எவன் எவனை கெடுக்கலாங்கிற பிளான்லயே அலையிறானுங்க. சரி விடே, இன்னைக்கு ஒரு நாளாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறானே, அது பெரிய விஷயம் இல்லையா? மூணு ரயில்வே ஸ்டேஷன்ல வாட்ச் மட்டும் தான் கரெக்ட் டைம் போடுது, ரயில் ஓட மாட்டேங்குதே, 4:30 தான் ரயில். ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் அளவுது இவரை சாக்கா வச்சுட்டு கிஸ்ஸா அடிக்கலாம். அதுக்கெல்லாம் அமெரிக்காவில் பிறந்திருக்கிற ராஜா, பருமக்கோட்டை கீழே இருக்கிற தேசத்துல சோத்துக்கே வாயை திறக்க முடியல, அப்புறம் எங்க கிஸ்து? இன்னைக்கு ரயில்லையாவது ஏதாவது நல்ல கேர்ள் ஃபிரெண்டை செட்டப் பண்ணணும். அது வரைக்கும் இவரையாவது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும், அப்பதான் போற வரைக்கும் பொழுது ஓட்ட முடியும். ஹாப்பி நியூ இயர். ஹலோ, இங்கிலீஷ் தெரியாதா? தெங்கு உலா இருக்கு, ஹிந்திக்காரனா தான் இருக்கும். நாயா சால்கா சுபாஷே, என்னடாது ஹிந்தி தெரியாதா? நூதன சம்வச்சர சுபாகாஞ்சலு, ஏமிராது தெலுங்கு தெரியுதா? என்ன ஸ்டேட்னே தெரியலையே கருமோ, எப்படி தெரியும்? அன்னம்பிளாய்டு பிராபலத்தில் எவன் எந்த ஸ்டேட் இருக்கானே தெரியலையே. அண்ணே தம்பி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா கருமோ, சைலண்டா ஒரு ஸ்டேட்டா? எவனாவது கொலை பண்ணி கொண்டு ஸ்டேஷன் உட்கார வச்சு போயிட்டானா? டங்கு பொட்டி வேற,
டெரரிஸ்டா இருக்குமோ? தம்பி, என்ன சொல்லிட்டேன்னு அழுகிறான்? நியூ இயர் அன்னைக்கு நல்லாருன்னு வாழ்த்து சொன்னேன், வாச புரியாதனால தப்பா நினைச்சிட்டானா? பிரதர், வேர் ஆர் யூ? தமிழ்நாடு. தமிழ்நாடா? நம்மூர் பையன். ஏப்பா, நியூ இயர் அன்னைக்கு உலகமே சந்தோஷமா இருக்கு, வயசானவெல்லாம் சந்தோஷமா இருக்கா? சிறு வயசு பையன், நீ ஏப்பா இப்படி கண்களுக்கு உட்காந்துருக்க? டிக்கெட் பணம் இல்லையா? வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லையா? பிரச்சனை எனக்கு சொல்லப்பா, முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன். உங்களால் தீர்த்து வைக்க முடியாது. எனிவே தேங்க்யூ. தம்பி, ஒருத்த சந்தோஷத்தை ஏன் பகிர்ந்துக்கிறான் தெரியுமா? அதில் ஒரு சுயநிலை இருக்கு. சந்தோஷத்தை இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்துட்டா அது ரெண்டு மடங்கு ஆகுது. உங்ககிட்ட என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறது தெரியுது. உன் சோகத்தையாவது என்கிட்ட சொல்லுப்பா, பாதியாக குறையும் இல்லையா? மனசில் சுமையோடு இருக்கக்கூடாதுப்பா, எதா இருந்தாலும் இறக்கி வச்சிரு ப்ளீஸ். தம்பி சொல்லுப்பா. ஒரு சின்ன கிராமம், அதுவும் ஒரு சாதாரண ஏழை குடும்பம். ஐ திங்க் May 1996 என்னோட காலேஜ் இன்டர்வியூக்காக முதல் முறையாக மும்பைக்கு வந்தேன். இதே ஸ்டேஷன் தான் வந்து இறங்கினேன். மறக்க முடியாத நாள். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த மும்பையில் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரும் கிடையாது. மனிதர்களுக்கே உரித்தான ஜாதி, மதம், இனம், மொழி, ஏழை பணக்காரன் என்ற பேதம் இந்த மும்பை மண்ணுக்கு இல்லை. தங்க இடமற்ற லட்சிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த அரபிக் கடலோரத்து சிமெண்ட் பெஞ்சுகள் தான் சிம்மாசனங்கள். அந்த மும்பை சிம்மாசனம் இந்த ஏழை மாணவனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தது. படிப்பு தான் என்னோட லட்சியம். இந்தியாவிலே மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்கு No. 1 காலேஜ் ராமச்சந்திரா. இங்கேதான் நான் MBA படிக்கணுங்கிறது என்னோட ஆசை. லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் படிக்கிற இந்த காலேஜில் என்ன மாதிரி ஏழைக்கும் சீட் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாம் மனசுல வச்சு நான் ஒரு லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். ஐ அம் ஷூர் தே ஆர் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்.
நிச்சயமா இவங்கெல்லாம் சிறந்த மாணவர்களா இருப்பாங்கன்னு நம்புறேன். ப்ளீஸ் கோ த்ரூ இட். நம்பர் ஒன் சுரேஷ் பாலாஜி, நம்பர் டூ அக்பர் அலி, நம்பர் த்ரீ ராம் கோபால் ராவ். Almost you have come to the end of the list and the 40th student is... Hello, just a moment sir. Excuse me sir, education minister. Hello, good morning sir. Yes, sister or the son, unga college le MBA entrance examination yezhudhirukka. Avan per Rahul. Please note down his application number 486. Padicha unga college le dhaan padipenu otta kaalla nikkran. So, I'm sure you will do the needful in this matter. Allot him a seat. I will try to do the needful, sir. The 40th student is Mr. Raja. உலகமெங்கும் இன்டர்நெட்டின் ஆதிக்கம், அது இந்த மும்பையையும் விட்டுவிடவில்லை. எங்கும் எதிலும் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் காதலையும் விட்டுவிடவில்லை. காதல், 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 காதல, காதல். காவலில்
ரோஜா, 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 ஹாய், ஹாய், இப்படி எங்கேயோ மறைஞ்சு உட்கார்ந்திருந்தா உன்னை கட்டிக்கு போட்டுக்கு உன்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. புரியுற மாதிரி சொல்லுடி. பின்னல பேரு ரோஜா,
உட்கார்ந்து இருக்கிறது ரோஜா தோட்டம். உன் லைஃப் பார்ட்னரால உன்னை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? இப்ப அவனை பத்தி யாரு கவலை? கவலையா? உனக்கு தான் தினப்பலன் அஸ்ட்ராலஜில எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல. இது பாரு, இன்னைக்கு நீ உன் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவேன்னு போட்டிருக்கு. அப்ப லவ் மேரேஜ் தானே? இதுல என்னடி தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா அதை பாத்தியா, எவனோ ஒருத்தன் அவன் காதலி அவனுக்கு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிருக்கான். இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா தெரியல. இவனோட பிறப்புல என்ன அர்த்தம் இருக்கு? சில பேர் பிறக்கும் போது சாதாரணமா பிறந்தாலும் ஒரு லட்சியத்துக்காக உயிரை விட்டு தம் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிறாங்க. காதல் அவனோட லட்சியம், அதுக்காக அவன் உயிரை விட்டுருக்கான். எனக்கு என்னமோ அவனோட இறப்புலயும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா தான் தெரியுது. இப்படி காதலுக்காக எல்லாரும் உயிரோட ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க மாட்டான். ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல காதலிச்சிருப்பாங்க. எல்லாருமே காதலிக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மையான காதல் ஆயிட முடியாது. சப்போஸ் நீ ஒருத்தனை காதலிச்சு அவனுக்கு கிடைக்கலன்னா கூட, இல்ல அவனை விரும்பலன்னு தெரிஞ்சா கூட, அவனுக்காக உன் உயிரை அர்ப்பணிக்கிற தெரியுமா, அதாண்டி உண்மையான காதல். இது பேசுறதுக்கு கூட நல்லா இருக்கலாம், நடைமுறை வாழ்க்கை கொத்து வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை தாண்டி செய்வேன். I don't know whether I'll fall in love. அப்படியே காதலிச்சாலும் ஒருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற சராசரி பொண்ணா சத்தியமா நான் இருக்க பெரிய தொழிலதிபர்களாகவும் நிர்வாகிகளாகவும் மாத்தி காட்டுறேன். ஓ, அது படம் பேர்ல இவர்களுக்கு புரிஞ்சிருக்குமா? எங்கடா ஒரு பையனையும் காணோம்? எல்லாம் நெட் கேப் போயிருப்பாங்க சார். சுக்கு காபி குடிக்கிற நாய்களுக்கு நெஸ் காபி கேக்குதோ? நெஸ் காபி இல்ல சார், நெட் கேப். அது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர். ஒரு கம்ப்யூட்டர் 1000 வாத்தியார்களுக்கு சமம். ஏன் சார் இந்த கிளாஸ்ல இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்சிருக்கீங்க? இது வழியா பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணையாவது பார்க்க விடுறீங்களா? ஆனா கம்ப்யூட்டர்ல சின்ன விண்டோ, அதை ஓபன் பண்ணா உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கலாம், பேசலாம், பழகலாம். சாட்டிங். என்ன சேட்டு சேட்டுங்கிற? யாரா அந்த சேட்டு? எந்த ஊர் ராம? சேட் இல்ல சார், சாட். சாட் அப் மேன், எனக்கு புரியற மாதிரி பேசு. கம்ப்யூட்டர் மூலமா லவ் பண்ணலாம் சார். ஓ, லவ்? ஆமா சார், நீங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். ஹை கம்யா. வெல்கம் யா. ஹாய் மச்சான். ஹாய் டா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெஃபரன்ஸ் டா. என்னடா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்பு ஆஃப் பண்ற? முடியாது, சொன்னா கேட்க மாட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கற? சாட் பண்ணி பொண்ணுங்களை பிடிக்கலாம்டா. ஓகே. சாட் விண்டோ இப்ப ஓபன் ஆயிடுச்சு. மச்சான், அப்படியே உன் நேம் என்ட்ரி பண்ணு. டே, டூப்ளிகேட் பேர் கூட அதான் புச்சல் தனம். ஏன்டா ஒரிஜினல் பேர் கொடுக்க கூடாதா? ஏய், சில பொண்ணுங்களுக்கு செக்ஸியா ஜாலியா பேசினா பிடிக்கும், அதுங்கிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல நல்ல பொண்ணுங்க மாட்டோம், அதுங்களுக்கு இப்படி பேசினா பிடிக்காது, உடனே கட் பண்ணுவாளுங்க.
அது மாதிரி பொண்ணுங்கிட்டலாம் ஒரிஜினல் நேம் கொடுக்கூடாது, டூப்ளிகேட் பேர் தான் கொடுக்கணும். டேய், பொதுவாகவே பொண்ணுங்கிட்ட பேசுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். இப்போ இன்டர்நெட் இருக்கிறதால ஒரு பொண்ணை பார்க்காமலே பேசி பழகி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மச்சான், உன் பேரை ஜிங்க்னக்கா ஜினுக்குனக்கா செல்ஃப் அலக்டிக் கோல்ஸ்னு கூட. அந்த மாதிரி டூப்ளிகேட் பேர்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணு அழகா இருப்பான்னு எப்படியா சொல்ல முடியும்? மீனை பிடிக்கிறதுக்கு ஃபிஷிங் நெட்டு, பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு இன்டர்நெட்டு, வலைய வீசு, நல்ல மீனா மாட்டா சாப்பிடு, இல்லைன்னா விட்டுரு. தெரியும். பதில் வந்துருச்சு. அச்சா, பார்ட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுதுரா? எப்படி இருக்குன்னு கேக்குற. ஃபைன் அடி. அப்படியே எங்க இருந்து பேசுறான்னு கேளு. என்னடி ஊர் பேர் கேக்குறா? ஏய், அமெரிக்கன் போடு. ஓகே. அச்சா, அமெரிக்கா. ஹாய் அச்சா. ஹாய். ஹாய்டா. ஹலோ. சரிங்க. ஆமா. பையனுக்கு பெரிய மீனா மாட்டி இருக்கு. கேர்ள் ஃப்ரம் அமெரிக்கா. இந்தியன் போட்டா மதிக்க மாட்டாளுங்க, லண்டன் போடுறா. கரெக்ட். There you are, London போடு. ஓ, லண்டன். ஏய், லண்டன்ல செட்டில் இருக்கிற லோக்கல்ஸ் ஆஃப் இந்தியா. அச்சா, முதல்ல வயசு என்னன்னு கேளு, அதுக்கப்புறம் பேசலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். ஏய் பாரியா, எடுத்தவொடனே வயசு கேக்குறோம். கண்டிப்பா ஜொல்லுதான். சின்ன பொண்ணுனா பேசுவானுங்க, வயசானவனா ஆஃப் பண்ணிடுவானுங்க. ஓகே, அவன் ஜொல்லா இல்ல நல்லவனான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணம் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா, 45 வயசுன்னு போடு. அவன் நல்லவனா இருந்தா பதில் சொல்வான், இல்லனா விட்டு ஓடிடுவான். 45-year-old married. 45 years, 45 வயசு ஆண்டி. எங்கடா போற? காலேஜ் லைப்ரரிக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போயிட்டு வரேன். எல்லா ரெஃபரன்ஸும் இந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து தரேன், பேசாம இங்க இரு. ஏண்டா 45 வயசுன்னு உடனே எல்லாரும் ஓட பாக்குறீங்களா? மச்சான், உங்களுக்கு டைமே சரியில்லை, எல்லா கிள போல்ட்டுங்களா மாட்டுது. என்னடா ஹேங் ஆயிடுச்சு? அங்க பாரு, மவுஸே ரவுஸ் பண்ணுது. 45 வயசு என்னன்னு அதுக்கே பிடிக்கல. நீயே அந்த கிழ போல்ட் கூட ரவுஸ் பண்ணு, நான் வரேன். ஏய், என்னையா பதிலே காணோ? 45 வயசு உடனே ஓடிட்டான் போல இருக்கு. பாத்தியடி, நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஒரு ஜொல்லுதான். இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்ன காபி கடை? ஒரே டிவி மயமா இருக்கு, ஆளாளுக்கு தனித்தனியா டிவி பாக்குறானுங்களே. வந்துருச்சு. வந்தா பாத்ரூமுக்கு போடா, சேர்லயே உட்கார்ந்து அசிங்கப்படுத்திராத. பாகிஸ்தான்ல இருந்து சிக்னல் சார். பாகிஸ்தான் சிக்னலா? நீ என்ன வாருக்கு போக போறியா? இல்ல சார், என் கேர்ள் ஃப்ரெண்டோட லவ் சிக்னல் சார். ஓ, பார்டர் விட்டு பார்டர் லவ் பண்றீங்களா? கண்ணா பாத்து பண்றா, பாடி மேலயே குண்டு போட்டு கொண்டு போறானுங்க. ஏமா, பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கிற ஒரு பையனை பார்த்து நேருக்கு நேரா லவ் பண்ண வேண்டியதானே, அது என்ன பார்க்காமலே லவ்? நீங்க எல்லாம் பார்க்காம லவ் பண்றதுனாலதான் பாரு, இந்த மாதிரி பண்ணாடையங்க எல்லாம் அத அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்க. இவர்கள் எல்லாம் பொண்ணுங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா போதும், சல்மான் கான் பானுகோ, ஷாரு கான் பானுகோ, ஹாலிவுட்டுக்கு டாம் குரூஸ் பானுங்க. காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், ஃபாட் அவுட், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சினாலே கழுத்தே. ரேபான் கம்பெனிக்கே கேவலம். இவ்வளவு பர்சனாலிட்டியோட
டைட்டானிக் ஹீரோ மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற நானே அடக்கி வாசிக்கிறேன். நீ என்னடா அவுத்துட்டு வாசிக்கிற? அடக்கி வாசிடா. ஏண்டா சேட் பண்ண வேண்டிங்க? கம்ப்யூட்டர்ல எப்படா லவ் பண்றது? கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதுன்னா முதல்ல மவுஸ் எப்படி பிடிக்கணும்னு கத்துக்கணும். மவுஸா? மவுஸ் எனக்கு தெரியாத மவுஸா? எலி பிடிக்கிற நான் எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா? அப்படி பார்த்தா கம்ப்யூட்டர் விஞ்ஞானியே நான் தான்டா. எங்கேஜ்ல எங்க ஊர்ல வெள்ளலி சுண்டலி கருப்பலி வீட்டலி நாட்டலி ஒன்ன மாதிரி பெருச்சாரி எல்லாம் பிடிச்ச ஹேண்ட்ராய்டு இந்த மும்பை மாநகரத்திலே இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ற ப்ரொஃபசர் எனக்கே நீ பாடம் நடத்துறியா? சார், ஆக்சுவலி தி கம்ப்யூட்டர் இஸ் தி ஹெல்தி. சார், கம்ப்யூட்டர் சாட்டிங்ன்றது டெலிபோன்ல பேசுற மாதிரி, இங்க இருந்து எல்லா ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களும் பேசலாம். ஃபாரின் லேடி கிட்ட? ஆஃப் கோர்ஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆல் கண்ட்ரி கவர் பண்ணலாம். எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். கம்யா? ரொம்ப அழகா இருப்பா, ஆனா மடக மாட்டேன்றா. ஏன், அவளை இருமல் செஞ்சிட்டாங்களா? அவ பேரு டயனா, லண்டன்ல இருக்கா. ஏண்டா பக்கத்துல இருக்கிற பூனாவுக்கே நீ போனது இல்ல, ரீல் விடுறியா? த்ரூ இன்டர்நெட் விடுற. அவளை நான் பாத்துக்கிறேன், என் பர்சனாலிட்டி வச்சு மடக்கிடுறேன். அசத்துங்க. என்ன மவுச? சார், இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சு. மேன், பத்திர பன்னெண்டு யமகண்டம். கரெக்ட். கண்ட விட்டு கண்ட லவ் பண்ண போறோம். யமகண்டத்துல வேண்டாம். நாளைக்கு பாடுறா கையில எடுக்கிற மவுச அவளுக்கு காட்டுறேன்டா. ஏன் லவுஸ்? ஏண்டி, இனிமே நீ எனக்கு ப்ரொஃபசர் இல்ல, நான் தாண்டி உனக்கு ப்ரொஃபசர். உண்மையா சொல்லிடலாமா? சாரி, ஐ அம் நாட் மேரிட், ஜஸ்ட் 19 இயர்ஸ் ஓல்ட். அச்சா, ஜஸ்ட் 19 டா? நம்பவே முடியல. நேத்து 40னா இன்னைக்கு 19ங்கற இந்த பொண்ணுங்களே நம்ப முடியலடா. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான்டா. 45 வயசுனா எவன் சாட் பண்ணுவான்? எல்லாம் பயந்து ஓட்டுவாங்க. இந்த பொண்ணு பயங்கர கேடிடா, பசங்களை கரெக்டா ஃபில்டர் பண்ணி பிடிக்கிறா. உனக்கு மாட்டி இருக்குன்னா உன் ஜெனியூனிட்டி தான் காரணம். எப்படியோ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, என்ன உண்மையான பேர்னு கேளு. என்னடி ஒரிஜினல் பேரை கேக்குறா? ஒரிஜினல் பேரை சொல்ல போறியா? கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இந்த மலருங்கிற நிக்னேம் குள்ளதான் என்னோட ரோஜாங்கிற ஒரிஜினல் பேர் ஒளிஞ்சிருக்கு. அதை அவன் கண்டுபிடிக்கிறானா பாப்போம். உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ராஜா. டெஸ்ட் என்னன்னு சொல்லு, உடனே கண்டுபிடிக்கிறேன். கெஸ் மை நேம். என் பேரை கண்டுபிடி பார்க்கலாம், ஆனா ரெண்டு சான்சஸ் தான் கொடுப்பேன். அதுக்குள்ள நீ கரெக்டா கண்டுபிடிக்கணும். குப்பம்மா? டேய், சரி காஞ்சனா, கொத்தமங்கலம் சிஸ்டர்ஸ். டேய், பழைய காலத்து பேர்லாம் சொல்லாதடா. கம் ஆன், அமெரிக்கால இருக்கிற பொண்ணு ஸ்டைலா சொல்லு மச்சான். சிந்து? ஓகே. நோ, இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. உன் ஐக்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேய் மச்சான், புடிச்சிட்டேன்டா. என்ன? ஏதாவது பூ பேர் சொல்றா. வேப்பம்பூ. ஓகே. மல்லிகா? மல்லிகை. ஜாஸ்மின்? ஓகே. எனக்கு பிடிச்ச பூ பேர் சொன்னேன். உங்களுக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்குமா? எஸ்.
உங்களுக்கு வேற என்னென்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னது கட்டிக்க போற மாதிரி பிடிச்சது பிடிக்காதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஏய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு ஏதாவது வேலை இருந்தா கிளம்பிடு. ஓஹோ அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கா? See you then, bye. I love reading. அதுலேயும் லியோ டால்ஸ்டாய் புக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட வரிகளில் மூழ்கி போகிறதே ஒரு அலாதை. நீ மூழ்கி அதே வரிகளில் நானும் மூழ்கி திளைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜாகிர் ஹுசைன் தபலானா எனக்கு உயிர். உனக்கு பிடித்த அனைத்தையும் நான் நேசிக்கிறேன். ஆம், உன்னையும் தான். ஒரு ஆண்டி வர சைட் அடிக்கிற மச்சான். அவன் இத பாறா பாறா, இவன 5000 ரூபாய் பில் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 500-600 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கான். பிளேயரானா எங்க அப்பா வெப்பரா கேக்குறது 100-200 ரூபாய் பரவால. டேய் சாரி டா மச்சான், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட பேசுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ மட்டும் என் லைஃப்ல கிடைச்சிட்டா 5000 லட்சமோ பெரிய விஷயம் இல்லடா மச்சான். டேய் காசு செலவு பண்றது முக்கியம் இல்ல, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. அவ இருக்குறது அமெரிக்கால, நீ இருக்குறது இந்தியால, எப்படி மச்சான் பிராக்டிகலா வொர்க் அவுட் ஆகும்? ஹைலி இம்பாசிபிள் மச்சான். யாரா, இட்ஸ் நாட் பாசிபிள். சார், இட்ஸ் ஓகே, ஓகே. நீ மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் சார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வசதி இல்லாதவன் அமெரிக்கால இருக்கிற பொண்ணு மேல ஆசைப்படுறான், நடைமுறையில சாத்தியமா சார்? இது உன் ஃப்ரெண்டு கால உனக்கா? கிராமத்துல இருந்து வந்து உனக்கு இந்த ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கும்னு நினைச்சியா? நீ நல்லா சின்சியரா படிச்சதால உனக்கு இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சது. அதே மாதிரி உன் காதலையும் சின்சியரா இருந்தா அமெரிக்கா என்ன, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிச்சிடலாம். பொண்ணு அழகா இருப்பாளா? தெரியாது சார், அவளை இன்டர்நெட் சாட்டிங்ல மீட் பண்ணது. நீ விரும்புற அந்த பொண்ணை பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். இதுல ஹெசிடேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ போட்டோ கேட்டா அவ இமெயில் அனுப்ப போறா. ஹாய் ரோஜா, உன் முகவரி அறிந்தேன், முகம் அறியேன்.
நான் நடந்து போகும் பாதையில் நீ எப்படியெல்லாம் இருப்பாய் என வானத்திலும் மேகத்திலும் உன் முகத்தை கற்பனையில் வரைந்து வரைந்து முடிவெற்ற ஓவியமாய் உன் முகம் என் மனக்கண்ணில். இந்த கடிதம் கிடைத்ததும் உன் புகைப்படத்தை அனுப்பி என் கண்களுக்கு விருந்து வைப்பாய் என நம்புகிறேன். அவளுடன் ராஜா. அம்மா, உன் போட்டோ அவனுக்கு அனுப்ப போறியா? I don't know. அவன் யாருன்னே தெரியாது. ஒரு மாசமா தான் பழக்கம், அதுவும் நெட் மூலமா தான். அவனை நேர்ல பார்த்தது கூட கிடையாது. அவ யாரு என்ன எப்படிப்பட்டவன்னு ஒண்ணுமே தெரியாம உன் போட்டோ அனுப்புறது நல்லது இல்லடா. This factor is responsible for efficiency in all spheres of life. Hey, our photo on panala? Illada, kaala check panna varala. Edo net la meet panna avan kuda pesana angaradhukaga endha ponna da unna nambi photo anupuva avan unak photo anupa maata. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே, ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறே. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகு
அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறே, ஒரு மொழி இல்லாம மௌனமாகிறே. காதலை கண்டுபிடித்த கம்ப்யூட்டர் என்னடாது அழகி பேரழகி, என் உள்ளத்தில் இருந்த காதலை கண்டுபிடித்த கம்ப்யூட்டரே உனக்கு நன்றி. ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்க. மச்சான், லவ் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதுல சில டெக்னிக்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும்.
நீ பாட்டுல பொண்ணுங்களை பேரழகி அது இதுன்னு வச்சுக்க, பயங்கரமா பந்தா பண்ணுவாளுங்க, அப்புறம் கையில பிடிக்கவே முடியாது. இந்த பொண்ணுங்க பின்னாடி நாம விரும்பி போனா அவங்க விலகி போவாங்க, கண்டுக்காம விட்ட வச்சுக்க, தானா பின்னாடி வருவாங்க. இப்பயே நீ அவன் மேல லவ்ல விழுந்த மாதிரி காட்டின, பயங்கர ப்ராப்ளம் ஆயிடும். சிம்பிளா யோ பியூட்டிஃபுல் அப்படின்னு என்ன ரகல உரம் தெரியுமா? இனிமே அந்தாலும் பாடமே நடத்த முடியாது, இஷ்டப்படி நீங்க கட்டடிக்கலாம். எப்படிரா? எப்படியா? அந்த ப்ரொஃபசருக்கான ஒரு ஜொல்லு பார்ட்டி, பொண்ணுங்க பேசினா போதும், என்ன வேணாலும் பண்ணிடுவான். கம்ப்யூட்டர்ல டயனான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு போய் சொல்லிருக்கேன். அந்த டயனாவே நான் தான், பக்கத்துல உட்காந்து சாட் பண்ணி அவனை கவுக்க போறேன். ஏய் ப்ரொஃபசர் வந்துறா. ஹே யாருக்கு ரங்கியே சப்புனா? ஏய் முக்குடா முக்குடா. ஏய் எங்கடா அந்த நாய் மாண்டிய காணோம்? பேரை பாரு, மாண்டி பிராண்டின். இவனை எல்லாம் மதுவில கேஸ்ல உள்ள தள்ளணும் மேன். அவர் இன்னைக்கு வரல. யாரு ஜெகன்மோகன்? இவர கொள்ளி வாய்ப்பு சாஸ் மாதிரி ஒன் ஸ்டெப் பேக் பேக். இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணுமா? இப்பவே கம்ப்யூட்டர் மவுஸை எடுக்கிற டயானாவை பிடிக்கிற. ஓ மை டியர் டயானா, என் காதல் மைனா, உனக்கு இருக்காரா நைனா? சாரி தப்பா எடுத்துக்காதே ஸ்வீட் ஹார்ட். இந்த காதலுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதே இந்த அப்பா நாயகன் தான். நோ நைனா, மம்மி ஃப்ரம் சைனா, ஹர் நேம் இஸ் யங் மங் சங். என் டார்லிங் கிட்டிருந்து ஆன்சர் வந்தாச்சு. ஐயோ இந்த குட்டி சொல்றதுக்கு அந்த சைடு வா, என்ன காணுமே. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? என்ன பத்தி சொல்லணும்னா, ஆல் கம்ப்யூட்டர்ஸ் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள் பூரா நான் தான் உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டிய என்ன நம்பித்தா இயங்கிட்டு இருக்கு? அந்த பவுண்டர் ஈக்கிள் மூக்கனே என்ன நம்பித்தா இந்த யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருக்கான்? வருஷத்துக்கு 40 MBA மாணவர்களை நான் தான் உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கேன். இந்த ப்ரொஃபசர் டேனியல் இல்லையே இந்தியாவில தொழில் முடக்கமாகணும். இப்படி ஒரு மேதையை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு தொழில் அதிபர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டேன். ஐ லவ் யூ. தட்ஸ் இட். ஆல் ஸ்டூடண்ட்ஸ், எங்கடா அந்த மாண்டி பையா? என்னமோ அந்த டயானாவை பிடிக்க முடியாது, அவளை மடக்க முடியாதுன்னு சொன்னானடா, இப்போ அவ என் காலடியில சரண்டர். இனிமே நம்ம லைஃப் ஜாலி லோஹா டும்கானோ. இது இப்படியே விட்ட கூடாது. மை டியர் டயானா, டுமாரோ எத்தனை மணிக்கு நாம மவுஸ் பண்றது? சாரி, ஏ லவ்ஸ் பண்றது. என்னடா நாளைக்கு காலையில இந்த டைட்டானிக் தலைங்க? எத்தனை மணிக்கு கிளாஸ்? 11 மணிக்கு மச்சான். 11 மணிக்கா? நாளைக்கு 11 மணிக்கு என்னென்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. அவன் கிளாஸ் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். ஜஸ்ட் என்ஜாய். ஓகே டா, என்ஜாய். ஒரு மணிக்கு. ஓ 11 o'clock எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கேம்மா. கல்லூரி பாடம் முக்கியமா இல்ல காதல் பாடம் முக்கியமா? எனக்கு காதல் பாடம் தான் முக்கியம், கல்லூரி பாடம் கன்ஃபியூஸ். மை டியர் டயானா, சார் பா 11 o'clock ஐ ஹியர். பை டாட். சக்சஸ். யே. என்ன ராஜா, அவதான் இமெயில் அனுப்பிச்சிட்டா? அப்புறம் என்ன? இல்லடா,
அவங்க கிட்ட போட்டோ கேட்றாங்க. போட்டோ கேட்டது நல்ல விஷயம் தான, அதுக்கு என்ன சோகம்? இல்ல மச்சான், அவளுக்கு அனுப்புற மாதிரி நல்ல போட்டோவே இல்ல. டேய், கலர் பிளஸ் ஜெனிசிஸ்னு விதவிதமான ஷோரூம்லாம் திறந்திருக்கான். கலர் கலரா டிரஸ் போட்டு அசத்தில்ல. அதுக்கெல்லாம் செலவா மேடா? செலவு பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவனே செலவு பண்ணி ட்ரையல் ரூம் கட்டியிருக்கான், நமக்கு ஒரு பைசா செலவு இல்லை. ரோஜா 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 ரோஜா.
இளையவளின் இடையொரு நூலக படித்திடவா பணிவிடும் இரவந்த நாயிடம் இடைவெளி எனக்கு சொல் நமக்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வாரோடு சொல்லாது வந்த கடல் என்னை ஏந்தக்கூடாது கையோடு சொல்லாது சொல்லா உடல் நீ தொட்டால் நிலவில் கரைகளும் நீங்குமே விழிகளில் வழிந்திடும் மழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே ரோஜா அமெரிக்காவில் இருக்கேன்னு சொன்னப்போ இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் தினமும் சாட் பண்ணுற அதே நெட் கேஃபில் அவளை சந்தித்தப்போ என்னால் என் கண்ணையும் நம்ப முடியல. என் முன்னாடி நிற்கிறது என்னோட ரோஜாவான்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட பெரிய ஆச்சரியம் அடுத்த நாள் எனக்காக காத்துட்டு இருந்தது. அன்னைக்கு எப்பவும் போல பாந்த்ரா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வந்துட்டு இருந்தேன். கணக்கா பேசினா அவளை சந்திச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பேசலியா? ஏப்பா பேசல? அட பாப்பா, ஆனா உன்னை சொல்லி தப்பு இல்ல. நாம பிறந்த ஊர் அப்படி. நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தா தப்பு, பேசினா தப்பு, பழகினா தப்பு. அதுவும் தெரியாதவ லவ்க்கு பண்ணிட்டு வையே, உடனே பெரிய தேச துரோகம் பண்ண மாதிரி காட்டு கத்தல் கத்துவானுங்க. ஏப்பா, காதலிக்கிற தப்புனா அப்புறம் எதுக்கு ஆணையம் பண்ணி படிக்கணும்? நம்ம ஆளுக்கு பயங்கர ஃப்ராடுங்கப்பா. இவங்களாம் எப்படி தெரியுமா, விடிவிலையும் எம்டிவிலையும் ஸ்பைஸ் கேர்ள்ஸையும் பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸையும் விடி விடி உட்காந்து பாட்டுருப்பானுங்க. ஆனால் பக்கத்து ஸ்ட்ரீட் பையன் நம்ம பொண்ணுகிட்ட வந்து லேசாக பேசினான்னு வையன், உடனே பயங்கரமாக கற்றுவானுங்க. பூரா இப்போகிரசிப்பா. ஆனால் இருந்தாலும் நீ அவங்க கூட பேசியிருக்கணும். ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் கடவுளை பார்க்கட்டு சாகிற வரைக்கும் விரதம் இருந்தானா, தாடியெல்லாம் முளைச்சி புத்தி இது வரைக்கும் வளர்ந்துருச்சு. கடவுளை சரி போனால் போகுது இவனை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு, இவன் தூங்கிட்டான். அந்த கதையெல்லாம் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொன்னாங்க, இன்னைக்கு எப்படியாவது அவ கூட பேசணும்னு. அவளை பார்க்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுனேன். अबे ओए बेवकूफ, क्यों घर में बोल के आयला क्या? घर में माँ बहन नहीं है क्या तेरी? अब तक मारा गया होता साले,
अबे लड़कियों को स्टाइल दिखाने के लिए चलती गाड़ी में उतरता है तू? हाँ, इधर देख, इधर ऊपर, माँ बाप के भी ख्वाब होते हैं। ये बम्बई है, बम्बई, चल फुट। अरे ये नहीं तो दूसरी ट्रेन, इतने भी जल्दी क्या थे, कुछ हो जाता बेटे। इंदे ट्रेन लेदा नरिया कॉलेज पुन्नू वरवांगे, ये दा आदु वर पुन्नू फॉलो पन्नुवांगे, वेरा न वेले, पड़ी कर देगा। டைம் ஓவர். பாப்பி அடிக்காம நானே எழுதுனேன், நீ என்ன செம்மப்பிட்டா? எங்கடா ஊர் சுத்திட்டு வர? செமிஸ்டர் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டு எங்கடா போனேன்? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எக்ஸாம் இருக்குன்னு? எக்ஸாம் விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? எனக்கு தெரியும் நீ எங்க போயிருப்பேன்னு. அவளுக்காக தேவடு காத்துட்டு அனாவசியமா எக்ஸாமை கோட்டை விட்டேன். இது என்னடா கோலம்? டேய், அவன் காதல் காதல்னு அலைஞ்சு சீரழிஞ்சு போயிருக்கானுங்க. அதே காதலுக்காக நீயும் அலைஞ்சு அனாவசியமா அவன் படிப்பு கெடுத்துக்கற. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்க அம்மா அப்பா நீ படிச்சு பெரிய ஆள் ஆவணும் எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. அனாவசியமா அவங்க கனவை சிதைச்சிடாத. பாய். படிக்க வைக்கிறாரு, உனக்கு பம்பாய் கேக்குதா? இல்லை நிலைமைக்கு ஏத்த நினைப்பு வேணும்டா. குடிக்க தண்ணியே இல்ல, பப்ளிக்க பன்னீர் கேக்குதா? நீ படிச்சு முடிச்ச பிறகு பக்கத்து ஊர் பண்ணையார்கிட்ட ரைஸ் மில்ல கணக்கு எழுதுற வேலைக்கு சொல்லி இருக்கிறேன். மாசம் 250 ரூபாய் சம்பளம். உன்னை பெத்ததே நீ இந்த குடும்பத்தை காப்பாத்து வேண்டுதான். அப்ப பெத்தது உங்க சந்தோஷத்துக்காக, வளர்த்தது உங்களை காப்பாத்துறதுக்காக, பெத்து வளர்த்தது உங்க சுயநலத்துக்குன்னா எனக்குன்னு ஆசை, லட்சியம், படிப்புன்னு எதுவுமே இருக்க கூடாதா? ஏழை நாய்க்கு எதுக்குடா படிப்பு லட்சியம் எல்லாம்? நான் ஏழையா பிறந்தது என்னோட குற்றம் இல்ல. இந்த ஏழை வீட்டுல பிறந்து இந்த மாவட்டத்துல யாருக்கும் கிடைக்காது. இவ்வளவு பெரிய காலேஜ்ல நீ இன்டர்வியூக்கு கடிதாசி எனக்கு அமைச்சிருக்காங்கன்னா அதுக்கு நீங்க பெருமைப்படணும். என்ன பெருமைப்படுறது?
இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. பல லட்சங்களை கொட்டி கொடுத்தாலும் சீட் கிடைக்காத இந்த காலேஜ்ல ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன் உனக்கு சீட் கொடுத்தாருன்னா அது அவர் தப்பு. என்ன பாக்குற, இது உன் திறமைக்காக கிடைச்ச சீட்னு நினைக்கிறியா? நோ, இது மிஸ்டர் ராமச்சந்திரா இந்த காலேஜ் பவுண்டர் போட்ட பிச்சை. செலக்ஷன் கமிட்டியில நானே இருந்தேன். கடைசியா ஒரே ஒரு சீட்டு தேர்ந்தது. எஜுகேஷன் மினிஸ்டர் போன் பண்ணி தான் ரிலேட்டிவோட பையனுக்கு அந்த சீட்டை கொடுக்க சொன்னார். எஜுகேஷன் மினிஸ்டர் போன் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த போனை அலட்சியப்படுத்திட்டு லட்சியத்தோடு இருக்கிற ஒரு ஏழ மாணவனை ஊக்குவிக்கிறதுக்காக உனக்கு சீட் கொடுத்தாரு. அந்த மரியாதையை கூட உனக்கு காப்பாத்திக்க தெரியல. நான்சென்ஸ். என்னோட திறமையில தான் எனக்கு சீட் கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரொஃபஸர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. காலேஜில் சீட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் தங்க இடம் கொடுத்து பசிக்கு சாப்பாடு போட்டு ஒரு நல்ல தகப்பன் ஸ்தானத்திலேருந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தார். உண்மையிலே ஹீஸ் எ கிரேட் மேன். அவரை சந்திச்சது உன்னோட பாக்கியம். இவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்து இவ்வளவு பெரிய காலேஜில் சீட்டு கிடைச்சி எந்த லட்சியத்துக்காக கிராமத்திலிருந்து வந்தியோ அந்த லட்சியத்தையே மறந்துட்டியப்பா. எதை மறந்தாலும் மறக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் பரீட்சையும் மறக்கலாமா? எவ்வளோ பெரிய மனுஷன், நீ நல்லா படித்து பாஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை தான் உனக்கு சீட்டே கொடுத்துருப்பாரு. அது தவறுன்னு நானும் உணர்ந்தேன். அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருந்தேன். புஸ்தகத்தை திறந்தா நான் முகத்தை தான் பார்ப்பேன். காலையில் காலேஜுக்கு போகிறோங்கிற ஆசையை விட அவளை பார்க்க போறோங்கிற ஆசை தான் அதிகமாயிட்டே இருந்தது. இந்த காதலால் என் லட்சியம் அழிஞ்சிருமோன்னு பயந்தேன். சேர்மன் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக என் காதலை மறக்க நினைச்சேன். நடந்த தவறுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். என்ன சொல்ற நீ, காதலால லட்சியம் அழிஞ்சிருமா? முட்டாள்தனமா இருக்கு. காதல் பல லட்சியவாதிகளை உருவாக்கி காதலால சில பேர் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதே காதல் பல பேர் வாழ்க்கைக்கு அத்திவாரமா இருந்திருக்கு. சி, காதல் ஒரு கிரேட் எனர்ஜி. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மிஸ் பண்ணதுக்காக காதலை தூக்கி எறிஞ்சிடறேன்னு சொல்றேன், காதல் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிட முடியாது. அப்படி தூக்கி எறிஞ்சிட்டா அது உண்மையான காதலும் இல்லை. நோ சார், நான் அவளை உண்மையாவே விரும்புறேன். நீ அவளை காதலிக்கிறது உண்மையா இருந்தா அந்த காதலும் படிப்புக்கும் லட்சியத்துக்கும் உறுதுணையா இருக்கும். கில்பாப்பு மேரா கில்பாப்பு, செடி மேலே மேரா கில்பாப்பு, கில்மா கில்பி சலமாலிகா மேரி சலபி கில்பா. டேய் நிறுத்துறா. கில் ஏன் ரோஜாவை எப்படி பாத்துக்கிட்டு எனக்கு தெரியும். டேய், நான் தண்ணி ஊத்துறத நீ நிறுத்திட்ட. ஊரெல்லாம் ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துறா, நிறுத்த முடியுமா? இது பேர் லவ் இல்லடா. லொல்லொல்லொல்லு சொல்லு. Top 10 colleges 1998 NCE National Council for Education உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. கல்வியையும் கல்வி நிலையங்களையும் ஊக்குவிப்பதற்காக எங்கள் அமைப்பு வருடா வருடம் சிறந்த 10 கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கி வருகிறது. இது போன்ற விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மத்திய கல்வி அமைச்சர் திரு எஸ் பால் சர்மா அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு அவர் விருதினை வழங்கி கௌரவிப்பார். இந்தியாவில் 10வது இடத்தை பிடிக்கும் கல்லூரி சிம்போசிஸ் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மும்பை. கல்லூரியின் சார்பாக அதன் நிறுவனர் பரிசை பெறுவார். Give them a big hand. அடுத்து இந்தியாவில் 9வது இடத்தை பிடிக்கும் கல்லூரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர். இந்தியாவின் 8 கல்லூரிகள் தங்கள் பரிசை பெற்றனர். அடுத்து இந்தியாவின் 2வது இடத்தை பிடிக்கும் கல்லூரி எல்வி குப்தா காலேஜ் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மும்பை. இந்தியாவின்
இந்தியாவின் முதலாவது இடத்தை பிடிக்கும் கல்லூரி ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிட்டி மும்பை. அடுத்து முதலிடத்தை பிடித்த ராமச்சந்திரா மேனேஜ்மெண்ட் கல்லூரி சார்பாக பரிசினை அவரது ஒரே மகள் மிஸ் ரோஜா பெறுவார். குமாரி ரோஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பேசியோ பேட்டி. என்னோட மருமகளாகிற தகுதி இவளுக்கு தான் இருக்கு. ராமச்சந்திராவோட சொத்துக்கு ஒரே வாரிசு. இவளை நாம சம்பந்தம் பண்ணிக்கிட்டா நம்பர் டூ காலேஜ் என்னோடது, நம்பர் ஒன் காலேஜ் என் சன்னோடது. இப்போது இந்தியாவின் இரண்டாவது இடத்தை பிடித்த குப்தா நிறுவனரும் இந்தியாவின் மிக பெரும் மனிதருமான குப்தா கல்லூரியின் நிறுவனர் திரு குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலிடத்தை பிடித்த ராமச்சந்திரா கல்லூரி நிறுவனர் திரு ராமச்சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்தியாவின் மூளை முடுக்குகளில் எல்லாம் கல்வியையும் கல்வி நிறுவனங்களையும் வளர்த்த இரு நிறுவனத்தினரையும் இந்த மேடையிலே கௌரவப்படுத்துவதில் NCE மிகவும் பெருமைப்படுகிறது. இந்த மிகப்பெரும் இரு கரங்கள் இணைவதிலே நம் இந்தியா மேலும் மேலும் வலுவடையும் என்பது உறுதி உறுதி. லெவன் தட்டியாச்சு, இன்னும் டயானா வக்கான. Damn it, dirty girl. What a shame. Oh, dear Diana, vandutiya indha maandi paya ungitta pesna na na varumbodalla netka pakkam varradhe illa na onna pidichathu avanukku pidikkalen nenikiren. No, maandi is great. Avan moolama da neengale enak arimugamaninga. Ennade adanal avana pass panna vekkanum. Ayyo, அவனுக்கு சூடு போட்டாலும் படிப்பே வராது, அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது? அவன் படிக்கலனா கூட அவனை பாஸ் பண்ண வைக்கணும், இல்லன்னா என்ன மறந்துடுங்க. ஐயோ டயானா, ஐ லவ் யூ. அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். அவன் படிக்கவே வேண்டாம், பாஸ் மார்க் போட்டுறேன். அவன் காலேஜுக்கே வர வேண்டாம், அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா என்ன மட்டும் கைவிட்டாத டார்லிங். சார் வாடா மாண்டி. ஓ வாங்க மாண்டி சார், உட்காருங்க சார். நீங்க ப்ரொஃபசர், நான் ஸ்டூடண்ட், எப்படி சார் உட்காருது? இந்த மும்பை மாநகரிலே இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிரேட்ல ஒர்க் பண்ற ஒரு காலேஜ் ப்ரொஃபசருக்கு ஒரு மனைவி அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் இதை கூட செய்யக்கூடாதுங்களா? என் மூஞ்சிய பாத்துட்டு போன என்னமோன்னு சொன்னீங்க. இதே மூஞ்சி உலக அழகுகளை எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்த மாதிரி இருக்கு இந்த மூஞ்சி. முத முதன்னு வேலையை தொடங்குறவ இந்த மூஞ்சிய பாத்துட்டு போனா போதும். என்ன சார் அந்த வேலை? ஓஹோன்னு நடக்கும். உங்க மூஞ்சியில போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரேபான் கம்பெனிக்கே பெருமை. கருமண்டா இந்த சன்மான் கான் சார் கான் அசிங்கமா இருப்பாங்களா? கிட்ட நிக்க முடியுமா? உங்க கூட நிக்கிறதுக்கு யோக்கியதா ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, ஹாலிவுட் ஹீரோ டாம் க்ரூஸ் இல்ல? அவர் நீங்களும் சேர்ந்து நின்னீங்கன்னா ரெண்டு பேருக்கு அடையாளமே தெரியாது.
நீங்க உன் அருகில் இல்லை என்றாலும் உன் காலடி அருகிலாவது. தாண்டியா ஆட்டமும் ஆட
காதலியத்தே அவற்றின் படுவாளோ என் கண் மறைவாக இன்று காத சொல்வாளோ நெஞ்சோடு ரொம்ப அழகா இருக்கும்
அவன் மட்டும் தலையில பூ வச்சுட்டு வந்தா வச்சுக்க, அவன் லவ் பண்றான் அர்த்தம். நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நீ உள்ள வாடி உன்னை நோண்டு நோண்டு நோண்டி போடுறேன். ஓ மை டார்லிங், எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் வெயிட் பண்ணலாம் டார்லிங். உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன்டி. உன்னை நான் அடையாம விட மாட்டேன். ஏன் டார்லிங், என் மச்சான் மாண்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னது, அவனுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சிட்டீங்களே. அது பத்தாது மவனை, இன்னைக்கு அவனுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கலான் இருக்க. இந்த மும்பை மாநகரத்துல எந்தெந்த ஹோட்டல்ல அவனுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? வச்சிங்க வாட. இந்த மும்பை மாநகர்ல பெரிய ஹோட்டல் இது தாஜ் ஓபராய் ஹாலிடே இன். ஓகே போடி. அவனுக்கு இந்த ஓபராய் ஹோட்டல் டீப் ஃப்ரை சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓ ஓபராய், நெக்ஸ்ட். இந்த ஹாலிடேயின் ஆப்பம் பாயானா விரும்பி சாப்பிடுவான். ஆப்பம், சரி பாப்போம். தாஜ் கோர்மெண்ட்ல தந்தூரி இருக்குல்ல, அதனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். தந்தூரி? அவனுக்கு ஆல்ரெடி ஒரு சீரோ கார் கொடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கார் பிரசன்ட் பண்ணலான் இருக்கேன். அவனுக்கு என்ன கார் பிடிக்கும்? ஐயோ, அப்ப இந்த காரை பீட்டிக்கு விட்டுட்டு வேற கார்ல அலைய வேண்டிதான். அவனுக்கு இம்போர்ட்டட் பென்ஸ் கார்னா ரொம்ப பிடிக்கும். பென்ஸ் கார் குடுத்துருவோம். வேற தண்ணி கண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? கேக்குறது கேப்போம், ஃபாரின் சரக்கா கேப்போம். அவன் ஃபாரின் ஸ்காட்ச் ஒன்லி தான் அடிப்பான். ஃபாரின்ல என்ன சரக்கு? கோனியாக் மார்டில் ஆன் தி ராக்ஸ் அடிச்சிட்டு அப்படியே ஜாலியா உங்க பென்ஸ் கார்ல போய் டின்னரை முடிச்சிட்டு நெரிமன் பாயிண்ட்ல 3 கோடி ரூபாய்க்கு ஃபிளாட் வச்சிருக்கீங்களே, அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அவனுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதரா? என்ன மரியாதை தேயுது? அந்த 3 கோடி ரூபாய் ஃபிளாட்டை அந்த மாண்டி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளே நம்ம கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஏண்டா நான் என்ன கேக்கவா? ஓ மூஞ்சிக்கு ஃபாரின் பென்ஸ்டா? ஏண்டா என்ன என்ன இழுச்சவா என்னன்றியா? அத கேட்டி இத கேட்டி என் மொத்த சொத்தையே இந்தாடா ஓபராய் சிக்கி சிக்கன், இந்தாடா ஹாலிடே ஆஃபர், இந்தாடா தாஜ் தந்தூரி. ஏண்டா மவனே பென்ஸ் காரா கேக்குறே? கார்ல நீ ஏற மாட்டடா,
கார் தான் உன் மேல ஏறும். ஏண்டா நான் குடி இருக்குறது ஒரே ஒரு பிளாட், அந்த பிளாட்டையும் கேக்குற இதோட நீ பிளாட். ஐயோ ஒன்னும் பேசாத பிளீஸ் முதல் முதலாக உன்னை சந்தித்த போது என்ன பா கொஞ்சம் தனியா இருக்க விடமா நாளைக்கு காலையில குள்ள நான் ஒரு லவ் லெட்டர் டெலிவரி பண்ணி ஆகணும் அப்பா இது உங்களுக்கு என்ன இல்ல இருக்கா இதுல என்னமா தப்பு என் அம்மாவுக்கு துரோகம் பண்றீங்களா இப்ப என் ஸ்டூடண்ட் ஒருத்தன் ஒரு பொண்ணு லவ் பண்றான் அவனுக்காக ஒரு சின்ன லவ் லெட்டர். இதை அதை விட கொடுமை. நீங்களே பசங்களை கெடுக்குறீங்க. இல்லம்மா அவன் ரொம்ப நல்ல பையன், வெரி டெடிக்கேட்டட், காலேஜ்லேயே படிப்புல நம்பர் ஒன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், வெரி குட் கேரக்டர். அடிச்சு சொல்றேன், இந்த பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். சரிப்பா, அந்த பொண்ணு இந்த பையனை நேசிக்கிறாளா? தெரியலையே, பையன் வேற ரொம்ப குழம்பி போயிருக்கான். அதனாலதான் நாளைக்கு காலையில் அவளை மீட் பண்ணும்போது மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி ஒரு லவ் லெட்டர் எழுதி கையில கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம ஐடியா? ஒரு அகதியை போல் அலைகிறேன், உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று. ஒரு அகதியை போல் அலைகிறேன், உன் இதயத்தில் இடம் கிடைக்காதா என்று. என்னாலும் உன்னையே பின்தொடர்கிறேன், நீ சுவாசித்த காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று. உலகில் எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பவன் நான் தான். உன்னை கண்களால் சந்தித்த நான் இன்று கடிதத்தால் சந்திக்க வருகிறேன். நைஸ் லெட்டர். தேங்க்யூ சார். I love you, Raja. ஹாய், என் மனசு இதில் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில் இதே ஸ்டேஷன்ல உன் பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன். ரொம்ப மேட்ச் ஆகும். இந்த ரயில் பயணம் மட்டுமல்ல,
என் வாழ்க்கை பயணமும் இனிமைதான். நீ இந்த புத்தகத்தை படிக்கும் போது என் மனதை புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன். உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கும் உன் காதல் ரோஜா. கடிதம் கொடுத்தும் பதில் சொல்ல படிச்சிருக்க மாட்டாளோ? கண்டிப்பா படிச்சிருப்ப. ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்காதுன்னு ஒரு பொண்ணு கிட்ட முதல் முதலா லவ் லெட்டர் கொடுத்துட்டு உடனே பாசிட்டிவா பதில் எதிர்பார்க்கிறது ரொம்ப தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் குப்தா ஃபோன் பண்ணாரு. ஹி ஆஸ்க்ட் யூ டு கால் பேக். ஒன் மினிட். ஹலோ 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 மிஸ்டர் குப்தா. எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ 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 ஹலோ. Can't hear you. Hello. Hey, Nanaya. I'm going to phone you. I can't hear. Hello. Oh, Mr. Gupta. Yeah, Gupta here. Sorry, I'm not able to... Could you phone me? Who are you going to call me? Cross talk. Madam, please mind your words. Please put the phone down. Sorry, Vidya. I'm going to call you. Ama, letter amchi enna aachu? Illadi. Avan kitta irundhu endha badhilum varala. Avanukku enna pidikkala nu nenikiren. Paravaala. Paravaala. எங்க பார்த்தாலும் லவ் தான்ப்பா. என்ன சார் சொல்றீங்க? கிராஸ் டாக்ல ரெண்டு பொண்ணுங்க, ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கா, அவன் பதில எழுதல போல இருக்கு, அப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கா. யோ, யாரு அது? ஹலோ, கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரமே உங்க லவ் சக்சஸ் ஆயிடும். யோ கேடு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போன வை. உனக்கு மட்டும் இல்லப்பா, உலகம் பூரா இதே பிரச்சனை தான். நீயே கேட்டுப்ப. என்னையா, அவன் உனக்காக தான் வரா, உன்னதான் பாக்குறான், உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்றான், உனக்காக தான் எல்லாம் செய்யறானே. தென் வாட்ஸ் ராங்? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்க போன் ஒட்டி கேட்கறது ரொம்ப தப்பு சார். தப்போ ரைட்டோ, உனக்கு புரியணும்னு தான் நான் அதை பண்ணேன். ரெண்டு பொண்ணுங்க லவ் பத்தி பேசுறாங்க, ஒன்றும் சரியா கேட்கல. பட் எனிவே, ராஜாவை என் மனசுல இருந்து தூக்கி எறியறது இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள். நாளைக்கு காதலர் தினம், காதல சொல்றதுக்கு சரியான நாள். அகைன் ஒரு வேலண்டைன் கார்டு மூலமா உன் காதல சொல்லு. திஸ் டைம் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். Thank you.
காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் தான். I love you, Roja. I love you, Roja. Mm-hmm.
sorry. Kya risko? எத்தனை நாள் இப்படி கனவுலயே வாழறது? காதலிக்கிறது முக்கியம் இல்ல, அத சொல்றதுக்கு ஒரு பலம் வேணும். நீ துணிஞ்சு சொல்லு, உன் காதல் சக்சஸ் ஆயிட்டா நான் உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் வைக்கிறேன். நான் இருக்கும் போது நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன இப்படி பாக்குற? இல்ல சார், இந்த ஏழை பல சந்தர்ப்பங்கள்ல அன்பு கிடைக்காம புறக்கணிக்கப்பட்டு போ, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அன்பு காட்டினீங்க. அதே மாதிரி படிப்பு கிடைக்காம தளர்ந்த போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எனக்கு படிப்பு கொடுத்தீங்க. காதல்ல தளர்ந்தப்போ ஒரு நண்பன் மாதிரி ஊக்கம் கொடுக்குறீங்க. பணம் பணத்தோட தான் சேரும் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் எப்படி சார் இந்த ஏழை சேர்த்துக்கிட்டீங்க? இப்படி எல்லா இடத்துலயும் சமுதாயத்தால உதாசீனப்படுத்தின இந்த ஏழைக்கு ஒரு தாயா, தகப்பனா, சரியான நேரத்துல நண்பனா, உதவி செய்யற மனசு உங்களுக்கு மட்டும் எப்படி சார் வந்துச்சு? ஒரு ஏழையோட இயக்கமும் பாதிப்பும் இன்னொரு ஏழைக்கு தான் தெரியும். இந்த பணக்காரனோட இளம வாழ்க்கை எந்த ஏழைக்கும் வரக்கூடாத ஒரு குடுமையான வறுமையில தான் ஆரம்பிச்சது. எத்தனையோ ஏழை தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த புண்ணிய பூமி தான் தாராவி. அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுலயே எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அன்னைக்கு கிரகம் எங்க இந்த கிரகம் முடிச்ச பையில காணோம். சேரியோட உயரமான குறையில உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையில உயரணுங்கிற என் ஆசையை நான் வளர்த்துக்கிட்டேன். ஒரு நாளை போல காலையில இருந்து சாயங்காலம் வரையில கூற மேல உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் மாதிரி வயசுல இருக்கிற மத்த பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போல? அறிவு கட்ட முண்டம், இறங்கி வாடா. அவங்க பரமல்ல எவன்டா பள்ளிக்கூடத்துக்கு போனது? அவங்க ஆத்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்ல, அவங்க அப்பனும் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்ல. அவனு போய் படிப்பு படிப்புன்னுட்டு வேலைய பாப்பியா நீ? அதான் எடுத்து சொல்லப்பா, பள்ளிக்கூடம் போறானா? நானே பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லாம செத்து சுண்ணாம தவிக்கிறேன். இத பாருமா, எல்லாரும் போறாங்கம்மா, நானும் போகணுமா? என்ன பாடுபடுற? இந்த லட்சணத்துல பள்ளிக்கூடம் போனோமா? பள்ளிக்கூடம் படிச்சு கிடைக்க போறாரா? என்கிட்ட கத்துட்டு நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. பேசாம உன் கை குழந்தைய வாடகைக்கு கொடுத்தேன்னா வாரத்துக்கு 50 100 கிடைக்கும். உன் குழந்தைக்கு பால் செலவு காச்சு, இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரியும் ஆச்சு. என்னடி யோசிக்கிற? பெத்த குழந்தைய பிச்சை எடுக்க குடுக்கறோமே வருத்தப்படுறியா? பெத்த குழந்தையோட வயிற்று பசியை போக்குறதுக்கே நமக்கு வழி இல்ல, நமக்கு எல்லாம் எதுக்கடி வரட்டு கௌரவம்? பேசாம அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. அவங்க ஆத்தாலும் பள்ளிக்கூடம் போனதில்ல, அவங்க அப்பனும் பள்ளிக்கூடம் போனதில்ல. அவனு போய் படிப்பு படிப்புன்னுட்டு
எங்க ஆத்தா எப்பவும் கிரகம் பிடிச்சவ கிரகம் பிடிச்சவன் அடிக்கடி திட்டுவான். கடைசியா அந்த கிரகத்தை அன்னைக்கு என் படிப்புக்காக என் ஒரே தங்கச்சி எழுந்துட்டேன். தங்கச்சி இருந்த சில நாள் எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இளமையிலேயே அனாதாக்கப்பட்டானா. ஏழைகளுக்கு எட்டாத தூரத்தில் இருக்க படிப்பை எட்டி பிடிக்கணுங்கிற ஆசையோட பம்பாய் வீதிகளில் அலைஞ்சேன். நீ எந்த பெஞ்சில் படுத்து தூங்கினியோ அதே பெஞ்சு தான் எனக்கும் அடைக்கல கொடுத்து. இவ்வளவு வசதியான வாழ்க்கைக்கு நடுவுலையும் நான் படுத்திருந்த இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவேன். நான் தூக்கி எறியப்பட்ட அதே ரோட்ல அதே பெஞ்சில் நீ படுத்திருந்ததை பார்த்தேன். நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. அதனால தான் உனக்கு என் காலத்தில் சீட்டு கொடுத்தேன். பல ஏழைங்களுக்கு எட்டாத இந்த படிப்பை எட்டி பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் பல பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டினேன். சந்ததிகளை உருவாக்கின எங்கள் அப்பாவுக்கு வாழ வைக்க வசதி இல்லை. வறுமை, அந்த வறுமையில் நான் பாதிக்கப்பட்டேன். என் உரிமையால் என் சந்ததி பாதிக்கப்படக்கூடாத எண்ணம், அந்த உணர்வு தான் இந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு என் பொண்ணு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. பிறந்ததுலேருந்தே அவன் முகத்தில் சிரிப்பை தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி புகுந்த வீட்டிலும் கடைசி வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்தியாவிலே பெரிய பணக்காரனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒன்று நிறைவேறிடுச்சு. இப்படி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணுக்கு அந்த கோடீஸ்வர சம்பந்தம் கிடைச்சாச்சு. இந்த கல்யாணத்துல என்னோட பங்கு இருக்கணும் சார். நான் வேற என்ன செய்ய போறேன் சார்? உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு கூடமாட ஒத்தாசையா இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். உங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன் சார். நீ போய் உன் காதல சொல்லி குட் நியூஸோட வா. நானே உன் கல்யாணத்தை நடத்தி வச்சு முதல்ல உன் சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறேன். நீ வர டைம் ஆச்சு, அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிட்டு தான் வந்தேன். கம், ஏய் மறந்துடாம வீட்டுக்கு வாப்பா. ஷூர், ஓகே, கண்டிப்பா வரேன். ஆமா போலாம், பாய். வரேன்டா, பாய் அங்கிள், பாய்.
சார், எங்க சார் ட்ரெயினிங்க? ட்ரெயினிங்கவே காணோம். கிதரே ட்ரை. பைக். சாரி மேடம், சாரி. பைக். ரோஜா அவரோட பொண்ணுதான்னு எனக்கு அன்னைக்குதான் தெரியும். ராஜா, உண்மையிலேயே யாருக்குமே வரக்கூடாத ஒரு இக்கட்டான நிலைமை. ரோஜா. என்ன டாட்? இது யாருன்னு தெரியுதா? யாயா, நல்லா தெரியும். குப்தாவோட சன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தன். மகாராஷ்டிராவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ஃப் பிளேயர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நேஷனல் லெவலில் பிளே பண்ணுவான். அவனுக்கு எவ்வளோ ரசிகர்கள் தெரியுமா? எஸ்பெஷலி கேர்ள்ஸ். அவனுக்கு 1000 ரசிகர்கள் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பிடிச்சது ஒரே ஒரு பொண்ணு தான். அது யார் தெரியுமா? நீ தான். ஒரு நாள் குப்தாவே எனக்கு ஃபோன் பண்ணார். என் பையன் உன் பொண்ணு ரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறான். உன் விருப்பம் என்னன்னு கேட்டார். என் பொண்ணு பணம், படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்திரிக்கு அடுத்து தான் வாழ வைக்கணுங்கிறது என் லட்சியம். எப்பவும் சுவாசிச்சுக்கிட்டுதான் இருக்கும். ஆனா தென்றலா வீசுறப்ப மட்டும்தான் அதை உணர்றோம். எஸ், நான் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்க சந்திப்புலதான் வாழ்க்கையை உணர ஆரம்பிச்சேன். ஏற்கனவே நான் உங்க புத்தகத்துல எழுதின கடிதத்தை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உங்க பார்வையிலையும் அசைவிலையும் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமா, நீங்களும் என்ன விரும்புவீங்கன்னு. உங்க பதில் என் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை. என்னையே அர்ப்பணிக்க போற என் வாழ்க்கை துணிவனை முடிவெடுக்க வேண்டிய கடைசி கட்டத்துல இந்த கடிதத்தை எழுதுற பதில் விரைவில். I love you. உன் ரோஜா. சார், என்னாச்சு சார்? கைது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தான் செய்வன் புரிஞ்சுப்பான். அந்த குப்தாக்கு வாக்கு கொடுத்துட்டேன். எவ்வளவு பெரிய ஆள் அந்த குப்தா? இவ ரெண்டு நாள் டைம் கேட்கறா. ஒருவேளை இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு சொல்லிட்டா அந்த ஆள் முடிஞ்சிடணா? கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்ணு கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. அவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா உன் வாய்க்கு நான் சக்கரை போடுறேன். ரோஜா அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னுடைய சொந்த தகப்பன் மாதிரி எனக்கு எல்லாமே செஞ்ச அவருக்கு என்னால் செய்ய முடிஞ்சது ஒரு சின்ன தியாகம். என்னோட காதலை மறைக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். நான் ரோஜா விரும்பலன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக ரோஜா வேற கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. அதுக்காக அவளை விரும்பலன்னு கடிதம் எழுதினே. ஹாய் ரோஜா, உங்களோட இமெயிலை படித்தேன். நான் உங்களோட சேட் பண்ணுறதையும் நம்முடைய ரயில் சந்திப்பையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் உண்மையிலேயே உங்களை விரும்பியிருந்தா என் புத்தகத்தில் நீங்கள் எழுதின கடிதத்தை படித்த உடனே உங்களுக்கு சாதகமான பதில் எழுதியிருப்பேன். ஸோ நான் உங்களை விரும்பலன்னு அர்த்தம். நான் இங்கே வருது படிக்கிறதுக்காக, காதலிக்கிறதுக்கு இல்லை. ஐ எம் கிளியர்லி டெலிங் யூ நவ், நான் உங்களை விரும்பலை, விரும்பலை. உங்களை பார்க்கறதுக்கு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல. என் காலில் இருக்கிற தூசி கூட உங்களுக்காக ஆசையில். ஓகே, பாய்.
ராஜா இந்த சார் முதல்ல வாய தர என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு ஆம்பளை புள்ள இல்ல நீதான் எனக்கு மகனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி சொல்ல நானும் வந்தேன் கண்களீரமாக என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாழும் நீ வாழ்க நலமாக
நமஸ்தே. நமஸ்தே ஐயா. ஐயே ராஜா, மாப்பிள்ள எழுப்ப முடிஞ்சாச்சு, இன்னும் மனவர் ரெடி ஆகலையே. ஒரு நிமிஷத்துல ரெடி பண்றேன். சீக்கிரம் ரவி. மாப்பிள்ள நார்த் இந்தியன், பொண்ணு பூர்வீகம் வந்து தமிழ்நாடு. கல்யாணம் நார்த் இந்தியன் ஸ்டைலா சவுத் இந்தியன் ஸ்டைலா? தெரியாது, கல்யாணம் பார்த்தாதான் தெரியும். பின்னல் மீது தாழி மலர் சூட்டி அள்ளி விழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி ஆதி முதல் அந்தம் மாவரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி கட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு காலி கட்டி நான் மாப்பிள்ளை இந்த ஏழு நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூம் நீ வாழ்க்கலமாக மனைவியா வாழ்வோம். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து சபதம் ஏத்துக்கணும் சார். அப்படி ஏத்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது ஐதீகம் சார். என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறது இல்ல, என்னை விட உனக்கு அக்கறை அதிகமா இருக்கு. என் சொந்த புள்ள மாதிரி இருந்து இந்த கல்யாண வேலையெல்லாம் தலைமையில போட்டுக்கிட்டு பிரமாதமா செஞ்சு முடிச்சிட்டேன். விடுஞ்சா கல்யாணம், நான் மாப்பிள்ள ராஜேஷோட பேச்சுலர் பார்ட்டிக்கு போறேன், நீ வரியா? இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் ரூமுக்கு போயிட்டு ஷர்ட் மாத்திக்கிட்டு காலையில வந்துடுறேன். என்ன கில்மான்ற? ஏய் இன்விடேஷன்டா, நல்லா இருக்கு மச்சான். சூப்பர் இன்விடேஷன் மச்சான். வாவ் வாவ். நம்ம ரோஜாவா? என்னடா இது? யார் அந்த ராஜேஷ் சொல்டா? உன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல டாய். டேய் நில்டா, நான் ஒரு வாரம் கோவாவுக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு? ரோஜா ரோஜான உயிரை விடுவே, அவ எப்பறம் இன்னொருத்தர கல்யாணம் பண்ண சம்மதிச்சா? வாய திறந்து சொல்டா நாய. டேய், ஒரு நாளாவது ரூம்ல எங்களை நிம்மதியா தூங்க விட்டுருப்பியா? ரோஜா ரோஜான் புலம்பிட்டு பக்கத்துல ரோஜா தொட்டிய வச்சுட்டு டேய், ரோஜா உன்ன விரும்பது உண்மை, ஆனா நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க. சொல்லு சொல்டா, என்ன தப்பு பண்ண சொல்லு. எஸ் நான் தப்பு பண்ண, ஏழையா பிறந்தது ஒரு தப்பு. ஏழையா பிறந்தது மட்டும் இல்லாம படிக்கணும்னு நினைச்ச பாரு, அது என்னோட தப்பு. இந்த ஏழை பெரிய நீதிபதி பிள்ளைங்களும் மந்திரி பசங்களும் கோடீஸ்வரங்களும் படிக்கிற இடத்துல படிக்கணும்னு நினைச்ச பாரு, அது என்னோட தப்பு. நீ யார்? எக்ஸ் மினிஸ்டரோட பையன். இவன் யார்? கவர்னரோட பையன். நீ யார்? பெரிய பிசினஸ் மேக்னட்டோட சன். நான் யார்? நான் யார்? ஒருவேளை சொத்துக்கே லாட்டரி அடிக்கிற ஏழை பிச்சைக்காரனோட மகன். இவ்வளவு அந்தஸ்தோட நீங்க படிக்கிற இந்த இடத்துல நான் எப்படி சேர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த கிரேட் மேன் ராமச்சந்திரா. அந்த மனுஷன் போட்ட பிச்சை
அவருக்கு போய் நான் துரோகம் பண்ண முடியுமா? ஆனா ரோஜா அவரோட பொண்ணு தானே, எனக்கு தெரியாது. நான் மச்சான் வாட, என் கூட வாட. இந்த குழந்தைங்க ஏழையா பிறந்தது, அவங்க செஞ்ச பாவம் கிடையாது. அது ஏழையா பிறந்தது, அவங்க அப்பா செஞ்ச தப்பு. இதுக்கு எந்த அரசியலோ அரசியல்வாதியோ காரணம் இல்லை, அவங்க அப்பா தான் காரணம். சாமயத்துக்கே கஞ்சி இல்லாதப்போ தனக்குன்னு ஒரு சந்ததி பெற்றுக்கிறது மிகப்பெரிய தப்பு. எல்லா தகப்பனுக்கும் தான் குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா அதுங்க சந்தோஷமா இல்லையே. ஏன்னா நடைமுறையில ஒருத்தரால கூட தான் கனவை நிறைவேற்றி காட்ட முடியல. அப்படி நினைச்சதை நடத்தி காட்டுற உறுதி உள்ளவங்க ஒரு சில பேர் தான், அதுல ஒருத்தர் ராமச்சந்திரா. இந்த மாதிரி தகப்பன்கள் இருந்தா நாட்டுல வறுமையும் ஏழ்மையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட கனவுகளை எப்படிடா உடைக்க முடியும்? தான் பொண்ணு நான் காதலிக்கிறேன்னு தெரியாம என் கூட உட்கார்ந்து காதல் கடிதம் எழுதி மச்சான் நீ கூட பண்ணது இல்லடா. காதல தோக்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த தகப்பனோட கனவு ஜெயிக்கணும். அதுக்காக ஒரு காதல் என்ன, 1000 காதல தியாகம் பண்ணலாம் மச்சான். அவளோட கல்யாணம் நடந்தாகணும், அதான்டா என் காதலுக்கு வெற்றி. நான் அவளை காதலிச்சது உண்மைடா. நான் சாகுற வரைக்கும் அவ என் மனசுல ஏற்பட. திரும்பி வருவான்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. நான் பொய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போறது அவருக்கு தெரியாது. எனக்கு தேவையில்லை, ரோஜா சந்தோஷமா வாழ்றாங்கிற செய்தி தான். விடிஞ்ச அவளை கல்யாணம், அவன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இந்த ரோஜா செடி மட்டும்தான். எதுக்கும் எப்பவும் கண்களுங்கிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அழுகிறது பிடிக்காது. என்ன என் கண்களை வச்சிட்டேப்பா? இதுவே உன்னுடைய இளமையில மற்றவனா இருந்திருந்தா தன்னுடைய சந்தோஷம்தான் குறியா இருந்திருப்பான். ஆனா நீ மற்றவனுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய காதலியை தியாகம் பண்ணியப்பா. யூ ஆர் கிரேட். ஆனா தியாகம் பண்றதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நீ ஒண்ணு மட்டும் வச்சுக்க, காதல் சக்சஸ் ஆயிடுச்சுலையே, ஒருவேளை அது ஒண்ணு ரெண்டு குழந்தைகளுக்கு அப்புறம் காணாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே காதல் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் அவன் மனசுக்குள்ள அந்த உயிரோடு இருக்கும். நீ காதல வேணா தோத்துருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனா ஜெயிச்ச. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை தாண்டி செய்வேன். பாலுங்களா, அப்படியே காதலிச்சாலும் ஒருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற சராசரி பொண்ணா சத்தியமா நான் இருக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி சராசரி பொண்ணு நான் இல்லடி. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போயிருக்கீங்களா? பிளீஸ் எல்லாருமே காதலிக்கலாம், ஆனா அதெல்லாம் உண்மையான காதல் ஆயிட முடியாது. சப்போஸ் நீ ஒருத்தனை காதலிச்சு அவனுக்கு கிடைக்கலன்னா கூட, இல்ல உன்னை விரும்பல தெரிஞ்சா கூட, அவனுக்காக உன் உயிரை அர்ப்பணிக்கிற தெரியுமா? அதாண்டி உண்மையான காதல். என்னோட ட்ரெயின் மூவ் ஆக போகுது, சாரி நான் அவசரமா புறப்பட்டாகணும். வாழ்க்கையில எத்தனையோ பயணங்கள் போறோம், ஆனா சில பயணங்களையும் சில மனுஷங்களையும் தான் சாகர வரைக்கும் மறக்கவே முடியாது. இன்னைக்கு நியூ இயர் டே, ஒரு நல்ல நண்பனை சந்திச்சோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் ஊருக்கு கிளம்பி போறேன். அஜா உன்னோட ட்ரெயினோட வந்துச்சுப்பா. This is my visiting card. வாழ்க்கையில் உன்னுடைய சுக துக்கங்களை பங்கெடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிரதர் இருக்கண்ணா. என்ன ராஜா? தேங்க்யூ சார். அதுமா
கிளறுங்க. ராஜா, தகப்பன்ற வார்த்தைக்கு நீங்க தான் நல்ல உதாரணம்னு சொல்லுவேன். ஒரு நல்ல தகப்பன் சந்ததிக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது. அவங்க மனசுக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு அவங்களோட நியாயமான ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் நல்ல தகப்பனோட கடமை. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காதலுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நான் சேர்த்து வச்ச சொத்துலையும் சுகத்திலையும் கிடைக்காத சந்தோஷம் உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுல கிடைக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே நீ எனக்கு நன்றி கடன் பட்டதா நினைச்சிருந்தா என் கூட வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். பிளீஸ் கிளம்பு. ஒரு நல்ல பிரதர் திருமணிவணன் அவர்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்கள், சில பயணங்களையும் சில மனிதர்களையும் மறக்க முடியாது. அதில் நீங்களும் ஒன்று. என் சுகதுக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே இக்கடிதம். 1999 ஜனவரி 1 என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். நீங்கள் சென்ற பின் நான் புறப்பட தயாராக இருந்த ரயிலுக்கு பச்சை கொடி காட்டும் முன்னே ரோஜாவின் தகப்பனார் எங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்டினார். வர பிப்ரவரி 14 காதலர் தினம் அன்று எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். படிக்க உங்கள் நண்பை எதிர்பார்க்க